வெல்கம் டு ஜிமாரிகாஸ் கிச்சன். இன்னைக்கு கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய ஃபேமஸ் கடலை மிட்டாய் எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஜஸ்ட் 2 இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை மெயினாக. இது வந்து ரொம்பவே ஹெல்த்தி. ஸோ இப்போ இதில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, பவர் பேக்டு எனர்ஜி பால்னு சொல்லலாம் இதில். ஸோ பீனட்டில் உள்ள ப்ரோட்டீனும் வெள்ளத்தில் உள்ள கார்போஹைட்ரேட்டும் சேர்த்து இது இன்ஸ்டன்ட் எனர்ஜி பூஸ்டாக இருக்கும். இதில் நிறைய விட்டமின்ஸும் நியூட்ரியன்ஸும் இருக்குது. ஸோ விட்டமின்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, வைட்டமின் இ, B3, B6 இந்த மாதிரி நிறைய இருக்குது. அயன் சத்தும் இதில் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். இந்த உருடை உங்களுக்கான பர்ஃபெக்ட் வின்டர் கம்பேரியனாக இருக்கும். இப்போ வின்டர் சீசன் வந்தாச்சு, எங்கேயும் பார்த்தாலுமே ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஸோ இது பார்த்தோம்னா, இது வெள்ளத்தில் இருக்க சூடுத்தன்மை உடம்புக்கு வந்து ஹீட் கொடுக்கும். ஸோ இது பர்ஃபெக்ட் வின்டர் ரெசிபின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ முதல்ல இந்த இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன பார்த்து செய்யணும், எப்படி செஞ்சால் பர்ஃபெக்ட் கோவில்பட்டி உருண்டை வரும்ன்றதை இப்போ எங்கள் அம்மா எக்ஸ்பிளைன் பண்ணுவா. சொல்லுமா என்னம்மா பண்ணணும் இதுக்கு? வந்துமா முதல்ல கோவில்பட்டினா வேர்க்கடலையே முதல்ல சின்ன சைஸாக எடுத்துக்கணும். சரி, நம்ம இங்கே பெருசாக கிடச்சிட்டு வாங்கினோம், சின்னதாகவும் கிடைக்கும். ஸோ ஒரு கப்பு வெள்ளத்துக்கு நம்ம அரை கப்புலேருந்து முக்கால் கப்பு அது மாதிரி போட்டுக்கலாம். மெயினாக பாகு வெள்ளம். வெள்ளம் எப்படி வாங்கணும் அப்படின்னா, நீ நார்மல் பாகு வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளம் நல்லா ப்ரௌனாக இருக்கும். இந்த லைட் கலராக மண்டை வெள்ளம் வருது பாரு, அந்த மாதிரியோ இல்லை ப்ரௌனாக வர மாதிரி இருந்ததுன்னா அது டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியும். பாகு வெள்ளம்ன்றதே ப்ரௌன் கலரில் நல்லாயிருக்கும். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நீ இப்போ பாகு வெள்ளத்தை நீ உடச்சேன்னு வச்சுக்கோ, ஏன் டக்குன்னு உடஞ்சிரும். இதே நீ மற்ற வெள்ளத்தில் உடைக்கும் போது உடச்சேன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ அதுவுமே கண்டுபிடிக்கலாம். பாகு வெள்ளம்னு கேட்டாலே இப்போ கடைகளில் கொடுத்துட்றான். ஸோ இப்போ நீ இது இப்போ நான் டிஃப்ரென்ஸுக்கு சொல்கிறேன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. ஸோ இதை எப்படி பாகு எடுக்கணும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே நெல் பொரி அவுள் பொரியில் சொல்லியிருக்கோம். பால் பதம், அதாவது அந்த எடுத்து டங்குன்னு போட்டால் அந்த டங்கு சவுண்டு, நீ எடுத்து அது 2 நிமிஷம் கழித்து கையில் உடச்சியன்னா அந்த உடைக்கிற இதுவும் பார்க்கும், அதையும் பார்த்துக்கலாம். அதுவும் ஒரு மெத்தடு. ஸோ இப்போ இதில் பார்த்தியான்னா, நம்ம அந்த மாதிரி பாகு எடுத்து வெள்ளத்தில் இந்த வேர்க்கடலையில் போட்டு உருண்டை பிடிக்கிறோம். உருண்டையாகவும் சாப்பிடலாம், இல்லை நீ ஒரு ட்ரேயில் நெய் தடவிட்டு பர்பியாகவும் போட்டு சாப்பிடலாம். இது கோவில்பட்டியில் ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. முக்கியமாக நீ சொன்ன மாதிரி எல்லா ஹெல்த் பெனிஃபிட்டும் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஒரு ஒரு இன்க்ரீடியன்ஸோட சிறப்புத்தன்மை என்னென்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்லி பீனட்ஸ், வறுத்த பீனட்ஸ் யூஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ இந்த பீனட் தான் இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் இல்லையா. இது வந்து நம்ம சொன்ன மாதிரி குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன், ஹெல்த்தி ஃபேட்ஸ், வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். அடுத்தது ஜாகரி. ஜாகரி வந்து ஸ்வீட்னரிங்க இல்லையா. ஸோ ஜாகரிக்கு நீ சொன்ன மாதிரி கரெக்டான பாகு வெள்ளம் மாதிரி யூஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ இந்த ஜாகரி பார்த்தோம்னா சுகர் கேன் ஜூஸ்லேருந்து வருது. இதுக்கு நிறைய வந்து மினரல்ஸ் இருக்கு, அயன், கால்சியம் இந்த மாதிரி. ஸோ இது வந்து உருட்டச்சு என்ன பண்ணணும், கையில் நெய் தடவிக்கலாமா என்ன பண்ணுறா அதுக்கு என்ன நீ சொல்லிட்டு? ஆமாம், கையில் நெய் தடவிண்டா அந்த கிளேசி அந்த ஷைனிங் இது கொடுக்கும். இதுலயே என்ன பண்ணலாம்னா, இது ரெண்டுமே ஹெல்த்தினால நம்ம இதை மாத்திரம் போட்டிருக்கோம். இதுல இன்னும் கொஞ்சம் ஷைனிங்கா எனக்கு கிறிஸ்பியானாக்கா கொஞ்சோண்டு சர்க்கரை இருக்கும் இல்லையோ, கேரமல் பண்ணி அதை கடைசியில் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். நம்ம அதை இன்னைக்கு பண்ணலை. இது நீ இப்போ ஊரில் ஜென்ரலாக நீ பொட்டி கடைகளில் பார்த்தீங்கனாலே வேர்க்கடலை பர்பி வச்சுருப்பான். அந்த நாள் அது ரொம்ப ஹெல்த்தி. இந்த இது ரெண்டே இன்க்ரீடியன்ஸும் யார் வேணாலும் பண்ணலாம். இப்போ உருட்டை தான் வரலைன்னா கூட நான் சொன்ன மாதிரி பர்பி போடலாம். ஸோ இதோட பெனிஃபிட்ஸும் நீ சொல்லிட்ட. ஸோ எல்லாருமே இதை பாருங்கள், கோவில்பட்டியில் ரொம்ப ஃபேமஸ் இது. ஸோ இது ஹெல்த்தியான இது கொடுத்துருக்கேன், எல்லாரும் பண்ணி பாருங்கோ. எல்லாருக்கும் நவ கார்த்திகை வாழ்த்துக்கள். ஆமாம். ஸோ இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் உருண்டேஸ்லாம நம்ம ரெசிபி வந்து போட்டிருக்கோம் சேனலில். அடுத்த அப்கமிங் வ்ளாகில் வந்து எதனால் இந்த உருண்டைகள் சாப்பிடப்படுறது, என்ன பண்ணோம் நம்ம கார்த்திகை முன்னிட்டு, நம்ம என்னென்ன ஷாப்பிங் பண்ணோம் எல்லாமே நான் ஒரு வீடியோ வந்து வ்ளாக் வந்து அப்கமிங் வ்ளாக் வரும். நீங்கள் இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணியே அவ்வளோ செம்மையாக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.